பிளாஸ்டிக் என்பது நம் வாழ்வின் இன்றியமையாத பொருளாகவே மாறிவிட்டது. நம் சிறுவயதிலிருந்தே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் உபகரணங்கள் என அனைத்தையும் பயன்படுத்தியிருக்கும். ஆனால் அதில் கீழே முக்கோண வடிவினுள் ஒரு எண் குறிப்பிட்டிருக்கும். அந்த எண்ணை எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நம்மில் பலர் யோசித்தது உண்டு. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கீழ் குறிப்பிட்டிருக்கும் அந்த எண் பிளாஸ்டிக்கின் தரத்தை குறிப்பதாகும். ஒவ்வொரு எண்ணிற்கும் என்னென்ன தரம், எந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால் ஓரளவு நல்லது என்பதை அந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருளின் முக்கோண வடிவு குறியீட்டு எண்ணுள் 1 முதல் 7 வரை ஏதேனும் ஒரு எண் குறிப்பிட்டிருக்கும். அந்த எண் குறிப்பிட்டிருந்தால் அந்த வகையான பிளாஸ்டிக் என்ன தரம் என்பதை விளக்கும். அந்த வகையில் முதலாவது பிஇடி எனப்படும் பாலியெத்திலின் தெராப்திலேட் என்னும் வேதிப்பொருளால் தயாரிக்கப்பட்டது. இந்த வகை பிளாஸ்டிக் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் போன்ற பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இந்த வகை வேதிப்பொருளால் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அல்லது அதன் காலாவதி தேதி முடியும் வரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இது போன்ற பிளாஸ்டிக்கை காலாவதி தேதியை தாண்டியோ அல்லது அதிக வெப்பமுள்ள இடத்திலோ பயன்படுத்தினால் இதிலிருந்து ஆன்டிமோனி என்னும் கெமிக்கல் இதிலிருந்து வெளிப்படும். இந்த கெமிக்கலானது மனிதருக்கு மிகவும் ஆபத்தானதாகும். அடுத்ததாக ஹை டென்சிட்டி பாலியெத்திலின் என்னும் வேதிப்பொருளால் தயாரிக்கப்படுகிறது. இந்த வகை பிளாஸ்டிக் மிகவும் உறுதியானதாக இருக்கும். அது மட்டுமின்றி அதிக குளிர் மற்றும் வெப்பத்தை தாங்கக்கூடியதாகும். இந்த வகையான பிளாஸ்டிக் பாட்டில் ஷாம்பு, டிட்டர்ஜென்ட் போன்ற பொருட்களை அடக்கி வைக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக லோ டென்சிட்டி பாலியெத்திலின் இந்த வகை பிளாஸ்டிக்குகள் கேரி பேக்குகள், ஓட்டலில் உணவை பார்சல் செய்ய பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கப்புகள் போன்றவற்றையில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஓரளவிற்கு பாதுகாப்பு என்றாலும் இதனை மறுசுழற்சி செய்ய முடியாது. அடுத்ததாக பாலிப்ராப்ளின் என்னும் வகையாக சேர்ந்த பிளாஸ்டிக் ஆகும். இந்த வகையான பிளாஸ்டிக் மிகவும் பாதுகாப்பானதாகும். இந்த வகை பிளாஸ்டிக்கில் மருந்து பாட்டில்கள், டயப்பர்கள் போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது. மேலும் இதனால் தயாரிக்கப்பட்ட வாட்டர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கப்புகள் சற்று விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். அடுத்ததாக பாலிஸ்டைரன் என்னும் வகையை சேர்ந்தது. இந்த வகை பிளாஸ்டிக் டிவிடிகள் மற்றும் மிகவும் லேசான பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் உணவு கப்புகள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுகிறது. இதுவும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியதாகும். இந்த வகை பிளாஸ்டிக் பொருட்களால் மனித பயன்பாட்டிற்கு ஓரளவிற்கு உகந்த பிளாஸ்டிக் எதுவென்றால் 2, 4, 5 குறியீடு உள்ள பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவது நல்லது. இனி பிளாஸ்டிக்கை வாங்கும் பொழுது விலையை பார்த்து வாங்காமல் அதில் உள்ள குறியீட்டை பார்த்து வாங்கி பயன்படுத்துவது நமக்கு நாம் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நன்மை விளைவிக்கும் ஒரு செயலாகும். இருப்பினும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் பயன்படுத்துவது நமக்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. எனவே இதனை பின்பற்றுவோம்.